வணக்கம் வியூவர்ஸ். நாம் இப்போ மகாபாரதத்தில் துரியோதனன் திரௌபதி மோதல் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ணன் பொண்டாட்டினே துரியோதனன் மதிப்பே கொடுக்க மாட்டான். அந்த அம்மாவை ஒரு விளையாட்டு பொருளாகவே தான் பேசிக்கிட்டு இருப்பான். அதுபோல் அந்த திரௌபதியை அவமானப்படுத்தின ஒரு விஷயத்தை பற்றி இங்கே நம்ம பார்க்கலாம். அந்த கட்டத்திலையும் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து உதவின அருமையையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். துரியோதனன் எல்லாருமா விருந்துக்கு வந்திருக்காங்க தர்மர் வீட்டுக்கு. அமோகமாக விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. விருந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது எப்போது துரியோதனன் வந்து திரௌபதியை சீன்ற வேலை தானே, அதுபோல் என்ன செய்கிறாரு, திரௌபதியை பரிமாற குனிஞ்சு பரிமாறும்போது இன்றைக்கி யார் கூட படுக்க போகிறன்னு சொல்லி கேட்கார். ஒரு அண்ணன் பொண்டாட்டி எப்படி கேட்கலாமா? அந்த அம்மா எப்படி அஞ்சு பேருக்கு கணவரானா? பாண்டவர்களுக்கு உள்ள நியதியே ஒரு பொருள் கிடைச்சா அதை அஞ்சு பேரும் பங்கிக்கிடணும். அந்த தத்துவப்படி ஐவருக்கு மனைவியானா திரௌபதி. ஆனால் இதில் உள்ள தாற்பரியம் என்னென்னா, நம்ம ஐம்புலன்களாகிய கண், மூக்கு, வாய், செவி, உடல்னு நம்ம அஞ்சு புலன்களையும் அடக்கி மெய்ப்பொருளாகிய திரௌபதி தான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை உணர்ந்ததே வாழ்க்கை தத்துவங்கிறது தான் இந்த பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும். எங்கள் பாட்டி இந்த கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம உலக இயலாக எடுத்துட்டு வாயில் வந்ததை பேசுகிறோம். அதோட திரௌபதி ஒவ்வொருத்தர் கூட வாழ்ந்துட்டும் அக்னி பிரவேசம் பண்ணிட்டு தான் அடுத்தவங்கள்ட்ட போவாங்களாம். அடுத்தால யாருடைய முறையோ அவங்களுக்கு மனைவியாக இருப்பாளாம். அப்போ அக்கினியில் தகிக்கணும்னா அவளுடைய கற்பு எவ்வளவு சிறந்தது. அதனால தான் நட்புக்களே, நீங்கள் தினமும் தாரா, அருந்ததி, நலாயினி, திரௌபதி, கண்ணகி, சீதா, மண்டோதரி போன்ற பத்தினிகளுடைய பெயரை நீங்கள் ஒரு தடவை சொன்னால் போதும், உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம். அவ்வளவு தூரம் கற்பு கணலாக இருக்கிற இந்த திரௌபதியை பார்த்து இன்றைக்கி யார் முறைன்னு கேட்டால் அந்த அம்மா மனசு எவ்வளோ சங்கடப்படும். பரிமாறிக்கிட்டு இருக்க கையும் காலம் ஆடுது. அப்படி கரண்டிய குண்டால் போட்டுட்டு ஒரே ஓட்டமாக கிருஷ்ணான்னு போய் தவிச்சு நிற்கா. எப்போதுமே அவளுக்கு தனக்கு கஷ்டம்னா கிருஷ்ணரை தானே கூப்பிடுவான். கிருஷ்ணான்ட்டு ஓடி போய் தவிச்சு நிற்கும்போது கிருஷ்ணர் அங்கே வந்துடுறாரு. உண்மையான பக்திக்கே இறைவன் ஓடோடி வருவான். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஐயோ கஷ்டமேன்னு உட்காந்துருக்கூடாது. உடனே பக்கத்தில் எந்த கோயில் இருக்குன்னு தேடி போய் கும்பிட்டு ஒரு அஞ்சு ரூபானாலும் காணிக்க வச்சு, இல்லை ஒரு ரெண்டு எலுமிச்சங்கனியை வாங்கிட்டு போய் சாமி பாதத்தில் வச்சு ஒன்றை சுவாமிக்கே கொடுத்துட்டு ஒன்றை கையில் கொண்டுக்கிட்டு வீட்டில் கொண்டாந்து வைங்க, அந்த கஷ்டம் காணாமல் போயிடும். அப்படியே இறைவனை தேடணும். திரௌபதியுடைய சுபாவம் எப்போதும் கண்ணனை தேடணும் தேடுவா. கண்ணா கிருஷ்ணா, என்னை இப்படி கேட்டுட்டானே, என் உடம்பெல்லாம் பதறுதேன்ட்டு ஓடி வந்து அறைக்குள்ளே நின்று பரிதவிச்சு நிற்கா. கிருஷ்ணர் வந்துட்டார். என்ன என்ன திரௌபதி, உன் குறை என்னன்னு கேட்கார். கேட்டதாக சொல்லுதா, நான் வந்து இப்படி விருந்து பரிமாறினேன், துரியோதனன் இலைக்கு நான் பரிமாற போகும்போது இன்றைக்கி யார் முறைன்னு கேட்டுட்டு சிரிக்கிறாரு அப்படின்ட்டு அப்படியே அழாத குறையாக சொல்கிறான். அப்படியா, சரி சிரிக்கட்டும், நீ அடுத்தால போய் பரிமாறு, கேட்பான் யார் முறைன்னு கேட்டேன்னு பயில் சொல்லாமல் போயிட்டியேன்னு கேட்பார். நீ அப்போ இன்றைக்கி தட்சகன் முறைன்னு சொல், அப்புறம் இருக்கு பாரு கதைன்னு சொல்லி சொல்லுவார்.
சரின்ட்டு இவ பழையோடையும் பரிமாறுதை பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் குனிகிறான். கரெக்டாக கேட்கான் துரியோதன். அவன் தான் வம்புக்கே அலைகிறவனாச்ச. அவனால் தானே பாரத யுத்தம் நல்ல புகைய ஆரம்பித்தது. பழையோடையும் கேட்கான், என்ன நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் போகிறீங்க போனீங்க அப்படின்னு கேட்கான். அப்போ அவன் மெல்ல தட்சகன் முறை அப்படின்னா அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஆயிட்டான் துரியோதனன். சாப்பாட்டே போட்டுட்டு எந்திரிச்சு கை கழுவிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டான். ஏன் தட்சகன் முறைனா என்னன்னுட்டு அந்த அன்னைக்கு கிருஷ்ணர்கிட்ட கேட்கா, ஏன் இப்படி பயந்து ஒரே ஓட்டம் ஓடிட்டானே சுவாமி நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்கா. அப்போ கிருஷ்ணர் கதையை சொல்கிறார், என்ன நடந்த நிகழ்வை சொல்கிறார், கதையில் நடந்த நிகழ்வை சொல்கிறார். துரியோதனன் வந்து தன் மனைவியுடைய அன்பை புரிஞ்சுக்கிடாமல் எந்த நேரம் வம்பு வம்புன்னு அலைஞ்சான். அவன் பானுமதியோ ரொம்ப வேதனையில் தகச்சு ஒரு முனிவர்கிட்ட கேட்க, அந்த முனிவர் கணவன் மனைவி பாசமாக இருக்கிறதுக்குள்ளே ஒரு வேரை கொடுத்து இதை நீ அரைச்சி பாலில் கலந்து கொடு, துரியோதனன் குடித்த பின்ன பாரு, ஒன்றை விட்டு எங்கேயும் போகமாட்டான்னு சொல்லுதார். சரின்னு இவ்வளோ நம்பிக்கையோடு அந்த வேற அரைச்சி பாலில் கலந்து கொடுக்கா. துரியோதனன் வாரான், வந்து உட்கார்தான் கொடுக்கா. அவனோ போதையில் இருக்கான், அவன் தான் துஷ்டனே, போதையில் அப்படியே ஃபுல் போதையில் இருக்கான். பால் இறங்குமா தொண்டைக்குள்ளே என்ன செஞ்சிட்டான், அப்படியே தட்டி விட்டுட்டான். தட்டி விட்ட பாவம் அந்த பால் பூரா கீழே சிந்திட்டு, பால் கீழே சிந்தினதோட போச்சா, இந்த தட்சகன்கிற பாம்பு அந்த பக்கமாக வருது. வார பாம்பு, பாம்புன்னா பாலை குடிக்குமே, அது பாலை நாக்கை நீட்டி நீட்டி நக்கிட்டு, நக்குச்சோ இல்லையோ அந்த பாம்புக்கு. துரியோதனன் மனைவி பேர் பானுமதி. அவன் மேலே அவருக்கு தீராத காதல் வந்துட்டு, பிரேமம் வந்துட்டு, இந்த பானுமதியை சுற்றி சுற்றி வரார். பானுமதியாக கற்பில் சிறந்த கணல், அக்காலத்து பெண்களெல்லாம் இக்காலம் போலையா, கணவனை தவிர்த்து யாரையும் பார்க்க மாட்டாத காலம், அக்காலம் ஒரு வார்த்தை பேச தெரியாத காலம். அவள் கற்பு கணல், அவளால் இதை தாங்க முடியுமா? அவள் பரிதை வச்சு, ஐயோ தட்சகா என்னை மன்னிச்சிரு, நான் அவருக்கு வச்ச பாலை நீ குடிச்சிட்டியேன்னு கதறுதா. துரியோதனனுக்கு அப்போ தான் அறிவு வருது, ஐயையோ ஏதோ விபரீதம் நடந்திருக்குன்ட்டு. என்ன தட்சகா என்னன்னதும், இப்போ எனக்கு உன் மனைவி மேலே ரொம்ப ஆசை வந்துட்டு, நீ உன் மனைவியை விட்டு கொடுங்கார். இவனோ பெரிய ஸ்டேட்டஸான குடும்பம், கற்புக்கணல் காந்தாரியுடைய மகன். நீங்கள் கற்பரசி பேர் சொல்லும்போது காந்தாரி, திரௌபதி, சீதா, நலாயணி, தமயந்தி, தாரா, மண்டோதரின்னு இவங்க பேரெல்லாம் சொல்லுங்கள், உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும், கஷ்டங்கள் தீரும். அப்போ காந்தாரியுடைய மகன் அல்லவா, தன் மனைவியை விட்டு கொடுப்பானா? அவள் பானுமதி சிறந்த கற்புக்கரசி. அப்போ ஐயோ நீ இதுக்கு ஒரு வழி சொல்லு சாமி, தட்சகா என்னை மன்னிச்சிரு, நீ ஒரு வழி சொல்லு. அப்போ எனக்கு இந்த வேர்னால் வந்த வேணை என்னால் உன் மனைவியை மறக்க முடியாது, ஆனால் ஒன்று, பௌர்ணமி தோறும் அந்த ஆலமரத்தடிக்கு வருவேன், நீயும் உன் மனைவியும் என்னை வணங்கணும், இதுதான் பரிகாரம்ட்டார். ஆக தலை பொழைச்சது தம்புரான் புண்ணியத்தால் என்ன மாதிரி இந்த துரியோதனன் பாவம் இப்படி தப்பிச்சுது. அதனால் தட்சகன்னாலே நடுங்குவான், எப்படியோ இந்த மட்டோட விட்டானே, நீ மாத்திரம் பானுமதி, நீ மாத்திரம்தான் என்னை வணங்கணும்னு சொல்லாமல் நீயும் வணங்கணும் துரியோதனனும் வணங்கணும் ரெண்டு. இருந்தாலும் அவ சொன்னால கற்பு கணலே ஒரு ஆம்பளை போய் வணங்க வேண்டிய நிலமை வந்துட்டுலா, பௌர்ணமி நாள் அதுவுமா போய் வணங்கணும். இந்த இதைத்தான் சுட்டி காட்ட சொல்லி ஸ்ரீகிருஷ்ண பகவான் திரௌபதிக்கு சொன்னது. இந்த மாதிரி இவனுடைய சீண்டலால்
இவனுக்கே கஷ்டம் வந்துட்டல, துரியோதனனுக்கே கஷ்டம் வந்துட்டல. எப்போதும் தன் வினை தன்னை சுடும்ன மாதிரி துரியோதனன் செய்த வினைகள் தானே குலத்தையே அழிச்சுட்டுது. ஆனால் இந்த மகாபாரத யுத்தம் எதனால் வந்தது? பூமாதேவி போய் சுவாமிகிட்ட, ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட, பூமாதேவி, சீதாதேவி, நீலாதேவி மூணு பேர் அவருக்கு மனைவிகளில், நீலாதேவி நீர், பூமாதேவி பூமி, சீதாதேவி திருமகள். அப்போ பூமாதேவியுடைய கோரிக்கையை நிறைவேற்ற தான் சுவாமி வந்து இந்த மகாபாரத யுத்தத்தை வியூகம் வச்சாருன்னு சொல்லுவாங்க. பூமி பாரம் எது, மக்கள் தொகை பெருக்கத்தால் பூமி பாரம் தாங்க முடியல. இப்போ நம்ம கலியுகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 2050 ஜனத்தொகை அப்படி கூடி போயிருமாமா, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போமே பாருங்கள், 800 கோடி இருக்காங்க மக்கள். இது சரிப்படுத்த சமப்படுத்த தான் போர்கள் வர்றது, நோய்கள் வர்றது. இப்போ அதுவும் பலவிதமான மருந்துகள் கண்டுபிடிப்பினால் சாவு என்ன செய்யுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. சாவு எண்ணிக்கை குறையிறதுனால தான் வெள்ளம், நெருப்பு, போர் சண்டையில் எத்தனை பேர் இறக்குறாங்க, அதெல்லாம் வர காரணமே சுவாமி வந்து பூமி பாரத்தை சமன் பண்ணத்தான் இப்படி ஒரு இது. பாருங்கள், இப்போ கொரோனா வந்து எத்தனை பேர் அள்ளிட்டு போச்சு. காரணம், பூமி பாரத்தை குறைக்க இறைவன் அப்பப்போ ஒரு ட்ராமாவை உண்டாக்குவார். இப்போ பாருங்கள், காசா யுத்தம் நடக்குது, அதில் எத்தனை உயிர்கள் போகுது, எத்தனை அழிவுகள் நடக்குது. ஈரானில், சூடானில் அங்கே இங்கே போர், அடிதடி, சண்டை, மனித உயிர் இழப்பு எல்லாம் எதுக்கு? அதான் மரணத்தை வென்றிடு விஜயான்னு சொல்லியே பாடுறார் பார்த்தீங்களா. மரணத்தை வெல்ல முடியுமா? மரணம் எதை வெல்ல முடியாது? மரணத்தை வெல்ல முடியாது. யம பகவானுக்கு ஒரு ஃப்ரெண்டு, திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவர் சொன்னாரான், நான் உன்னுடைய திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு, என் உயிரை எடுக்காத அப்படின்னாராம். சரி, நான் அவன் உயிரை எடுக்க மாட்டேன், ஆனால் நான் வந்து உனக்கு 3 கடிதம் போடுவேன். அந்த 3 கடிதத்திற்கு 3வது கடிதத்தில் நீ வர வேண்டியதாயிரும். ஏன்னா மரணத்தை வென்றவன் யாருமே இல்லை. பூலோகத்தில் பிறந்தால் மரணிக்க தான் செய்யும். ஸ்ரீ கிருஷ்ணர் என்னன்னார், ஒரு வேடுவனுடைய அம்பு எய்ததுனால இறந்து போனார்ல. அவர் கலியுகத்தை விட்டு போகிறாருன்ன உடனே தானே பஞ்சபாண்டவர்கள் வடக்கு நோக்கி ஓட்டமாக ஓடி ஒவ்வொருத்தராக இறந்தாங்க. திரௌபதி, பீமன், சகாதேவன், அர்ஜுனர், தர்மர் மாத்திரம்தான் அப்படியே சொர்க்கலோகம் போனார். ஏன்னா அவர் தர்மர், அவருக்கு ஒரு பாவம் செய்ய தெரியாது, அதனால் அவர் அப்படியே சொர்க்கத்துக்கு போனார். அதனால் யம பகவான் ஃப்ரெண்டு கேட்க, நான் 3 கடிதம் போடுதுன்னார. என்னென்னா, முதல்ல வயோதிகம், அப்புறம் நோய், இந்த 2 கடிதங்களும் வரும் உனக்கு, நீ தயார்படுத்திக்கோன்னு சொன்னார். இவர் என்னெல்லாமோ கஜகரணம் வச்சு பார்த்தாரு. வயோதிகத்தை தள்ள முடியுமா? தலையெல்லாம் நரைக்க தொடங்கிட்டு கடைசியில் மூப்பு வந்தது என்னாச்சு, ஏழாமை வந்துட்டு, ஏழாமை வந்து என்னாச்சு, நோய் விழுந்தது. ஆக யமன் வந்து கூப்பிட்டு போயிட்டார். அப்போ தான் அந்த ஃப்ரெண்டு, பழையொடியே நான் வரமாட்டேனாலப்போ நான் வந்து என் கணக்கை நடத்தணும், யம பகவானும் சனீஸ்வரரையும் போல நீதிமான்கள் உலகத்திலேயே கிடையாது, அவங்கள மிஞ்சின நீதிமான்கள் கிடையாது. அதே மாதிரி விதுரர், விதுரரும் சிறந்த நீதிமான். அதனால் நம்ம யமனே சனீஸ்வரனேன்னெலாம் திட்டக்கூடாது. அவங்க வந்து நீதி தேவதைகள், அவங்கள துதிக்கணும். சனீஸ்வரருக்கும் பாடல் இருக்குது, மந்தஹஸ்தாய வித்மகேன்னு வரும். சனீஸ்வரருக்கு, யமனுக்கு, அவங்களுக்கு யமனுக்கு சன்னதி வந்து ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்குது, கோயம்புத்தூரில் கோயில் பாளையத்தில் யமனுக்கு சன்னதி இருக்குது. யமன் வணங்கின ஸ்தலம்தான் கோயில் பாளையம், காலேஸ்வரர்.
அவங்களெல்லாம் நீங்கள் போய் வணங்கி அவங்க அருளை பெறணுமே தவிர்த்து சனீஸ்வரா யமனேன்லாம் திட்டக்கூடாது குழந்தைகளை. அப்படி யம பகவான் அந்த ஃப்ரெண்டோட உயிரை கடைசியில் கொண்டு போயிடுறார். உலகத்தில் பிறப்பும் இறப்பையும் தடுப்பார் யாரும் இல்லை. பிறக்கணுங்கிற விதி இருந்தால் பிறந்து தான் ஆகும், இறக்கணுங்கிற விதி இருந்தால் இறந்து தான் ஆகும். அதைத்தான் எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும் தொழுது கெஞ்சி நின்றாலும் துதிகள் பல செய்தாலும் அதிலோர் எழுத்தை அழித்திடும். அழுத கண்ணீர் திரளியாவும் அதிலோர் எழுத்தை அழித்திடுமோன்னு உமர் கயாம் பாடுதார். அப்படியே மகாபாரதம் எதுக்கு வந்தது? உலகத்துடைய பாரத்தை குறைக்க. இது கிருஷ்ண பகவானால் எழுதப்பட்ட விதி. விதியை மதியால் வெல்லலாம், ஆனாலும் நடக்கக்கூடியது நடந்து தானே ஆகணும். சொன்னால் அப்படி கிருஷ்ண பகவான் தன் மதியால் தானே வென்றார். அந்த விதியை எப்படி நடத்திட்டார்ல? எத்தனை பேர் தடுத்தாலும் மகாபாரத யுத்தத்தை நடத்தி பூமி பாரத்தை குறைச்சி உலகத்துக்கு பல நீதிகளை சொல்லி 9வது அத்தியாயத்தில் பகவத்கீதைங்கிற ஒரு புனிதமான நூலையும் வச்சு இந்த உலகத்துக்கு நீதினா என்ன, ஒழுக்கம்னா என்ன, மனிதன் வந்து வாழ்க்கையை எப்படி நடத்தணும், அண்ணன் தம்பினா எப்படி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்கு பஞ்சபாண்டவர்களையும் இந்த நல்லதை வந்து கெட்டது என்றைக்குமே ஜெயிக்க முடியாதுங்கிறத பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்களுடைய யுத்தத்தாலையும் ஸ்ரீ கிருஷ்ணர் யாருக்கு சொன்னார்? நமக்கு தான் சொன்னார். உலகத்துக்கு மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் நம்ம இதிகாசங்களையும் வெல்லக்கூடிய நூல்கள் உலகத்தில் இன்னும் வரலை. பாகவதம் போன்ற புராணங்களை மிஞ்சக்கூடிய நூல்கள் இன்னமும் வரலை. இன்றைக்கி உலகம் பூராமும் நம்ம இந்திய மக்கள் பரவி இருக்கிறதுனால நம்மளுடைய பாரம்பரியங்களையும் ஆன்மீக விஷயங்களையும் கேட்டு உலகமே இப்போ நம்ம இந்தியாவை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொல்லி ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவில் பல வெளிநாட்டினர் மன நிம்மதி கண்டு நம்ம நாட்டை நோக்கி வராங்க. ரமண மகரிஷியுடைய போதனைகளை கேட்டு நான் யாருன்னு உங்களை வினவுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்குங்கிறத உணர்ந்து ரமண மகரிஷியை தேடிய அண்ணாமலையில் குமியிறாங்க. திருவண்ணாமலை ரமண மகரிஷி ஆசிரமம் பாருங்கள், அங்கே அத்தனை விதமான மனிதர்களை பார்க்கலாம். ஆக நாம் வந்து நம்ம பாகவத விஷயங்களை நம்ம ராமாயண மகாபாரத விஷயங்களை ஊன்றி கவனிக்கணும். வெளிநாட்டவர்கள் வந்து நாம் பகவத்கீதையை நுணுக்கி படிக்கலை, ஆனால் வெளிநாட்டவங்க வந்து படிச்சுட்டு அவ்வளவு ஆறுதல் அடைகிறாங்க. அதை மேலும் மேலும் துருவி படிக்கிறதுக்கு நம்ம நாட்டை நோக்கி வராங்க. இப்போ நாம் துரியோதனனுடைய கதையில் தொடங்கி எத்தனையோ விஷயங்களை அலசி பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஆன்மீகம் எவ்வளவு விஷயங்களை உலகத்துக்கு சொல்லுதுன்னு. அதனால் அண்ணன் தம்பி ஒற்றுமை சொத்துக்கு தகராறு இல்லாமல் இருக்கிறது, விட்டு கொடுத்து போகிறது, பெண்களை ஏளனம் பண்ணக்கூடாது, பெண்களை மதிக்கணுங்கிறதுக்கு திரௌபதி துரியோதனனுடைய துன்பங்களை நம்ம அறியலாம். தன்னுடைய அண்ணியை மதிச்சிருந்தா இத்தனை கதைகள் வந்திருக்குமா? அதே மாதிரி திரௌபதி என்ன செஞ்சா துரியோதனன் தன்னுடைய மாளிகையில் வழுக்கி விழுகிற மாதிரி நிற்கதை பார்த்து சிரிச்சிட்டா. பெண்கள் இதுக்கு தான் சிரிக்கக்கூடாதும்பாங்க. இன்றைக்கி நாம் இன்றைக்கி உள்ள உலக நடப்பில் எதையுமே பேச முடியாது. அந்த அளவுக்கு உலக நடப்புகள் மாறி போயிட்டு அதனால தான் நாம் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு மொராலிட்டியை கடைப்பிடிச்சி நம்ம ஆன்மீகர்கள் சொன்ன வார்த்தைகளை கவனித்து
ஒன்றும் முடியாட்டாலும் இறைவனுடைய நாமாவை ஹரே ராம ஹரே ராம 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 ஹரஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரேன்னு சொல்லலாம். ஒரு 11 தடவை 10 தடவைன்னு சொல்லலாம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொன்னாலே போதும், உங்கள் காரியங்கள் ஜெயமாயிரும். இந்த கலியுகத்தில் நமக்குள்ள தவம் வந்து நாம பஜனை தான். அதனால் எங்கெங்கே ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்குதோ அங்கே போய் கேளுங்க. நம்ம மனசு தூய்மையாகும், நம்ம கஷ்டங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். நன்மையும் செல்வமோ நாளும் நல்குமே, தின்மையும் பாபமோ சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே, ராமா என்ற ரெண்டெழுத்தினால். ஆக நம்ம ராமான்னு ரெண்டு எழுத்து தான் சொல்ல சொல்கிறார். அதை சொல்ல நமக்கு நேரம் இருக்கா? நீங்கள் ஒன்றும் வேண்டாம், வெளியே இறங்க போகும்போது கேசவா மாதவா ராம ராம ஹரி ஓம் ஹரி ராம் அனுக்கு 4 சொல்லு சொன்னாலும் போதும். நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு 5 தடவை சொன்னால் போதும். அப்படி இறை சிந்தனையோடு இறங்கி நீங்கள் உங்கள் தொழிலுக்கு போங்க. தன்னை போல தொழில் விருத்தியாகும், அதில் உள்ள கஷ்டங்கள் தீரும், உங்களுக்கு எல்லாரும் உதவிக்கு வருவாங்க. வீட்டில் ஹாலில் நீங்கள் எல்லோரும் பார்க்கும்படியாக ஒரு விநாயகர் படத்தை மாட்டி வைங்க. நீங்களே ஆஃபீஸுக்கு இறங்கும்போது ஒரு சுவாமி படத்தை பார்த்துட்டு போங்க. ஏன்னா அவங்க தவ ஒளி நமக்கு வழி காட்டும். பெண்கள்லாம் தவறாமல் பெண்கள் என்ன எல்லாருமே தாரா மண்டோதரி சீதா தமேந்தி நலாயினி திரௌபதி கண்ணகின்னு சொல்லி இந்த பத்தினிகள் பேரை சொல்லிட்டு இறங்குங்க. உங்களுக்கு அவங்களே வழிகாட்டுவாங்க. உங்களுக்கு காரியங்கள் நடைபெறாமல் தடைபடுதுன்னா உங்கள் வீட்டில் இறந்து போன சுமங்கலிகளை நினச்சி வணங்குங்க, காரியம் ஜெயமாகும். இப்படியே நம்ம வாழ்க்கையை சுகப்படுத்துறதுக்கே தான் இறைவன் வந்து இந்த நாடக லீலைகளை நடத்துகிறாரு. வாழ்க்கையில் நம்ம நியாயங்கள் அநியாயங்கள் எதுன்னு தெரிஞ்சு வாழணும். பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது எல்லாம் தான் நம்ம புராணங்கள் சொல்லித்தருது. ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட சொல்லுவார், ஓ மனசை நீ ஒற்றை வளையலை போல் வச்சிருப்பார். ஒத்த வளையல் ஓசை எழுப்புமா? 6 வளையல் போட்டோம்னா அது ஓசை எழுப்பும். ஏன் உத்தவருக்கு சொன்னாருன்னா, உத்தவர் கவலைப்படுதார், ஐயோ கிருஷ்ணா நான் உன்னை விட்டுட்டு தூது போகணுமே, நான் திரும்ப வருவேனோ வரமாட்டேனோ, நான் உன்னை விட்டுட்டு எப்படி போகன்னு கதறுதார். அப்போ உத்தவருக்கு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், உன் மனசை ஒற்றை வளையலை போல் வச்சிரு, அப்போ ஓசை வராது. அதே மாதிரி தாய்மான சுவாமிகள் சொல்லுவாங்க, செத்தாரை போல திரி, எந்த இதுலேயும் ஈடுபாடு பண்ணாத. ஏன்னா சூரியன் அவன் பாட்டுக்கு உதிப்பான், நதியை அது பாட்டுக்கு ஓடும், சந்திரன் அவன் பாட்டுக்கு ஒளி தருவான். ஆக எல்லாரும் அவரவர் காரியங்களை நடத்துவாங்க, நீ உன் காரியத்தை நடத்திக்கிட்டே செலுத்து அப்படிங்கிறத சொல்லுறாங்க. ஒற்றை வளையலை போல இரு, செத்தாரை போல திரி. பரமசிவரும் பார்வதியும் இந்த பெரியவருக்கு போய் நம்ம வரம் கொடுக்கலான்னு கிட்டத்தில் போகிறாங்க. அவர்கிட்ட என்ன துணி தைக்கிறீங்களா, இப்போ உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்கங்க. எனக்கு ஒரு வரமும் வேண்டாமே, இந்த தைக்கிற நூல் வந்து கரெக்டாக என் கூடயே வந்தால் போதும், எனக்கு வேறு எந்த சிந்தனையுமே இல்லைன்னு. எவ்வளவு ஒரு தெளிந்த மனசு பாருங்கள். மனசை தெளிந்தார் போல் இருந்தால் நமக்கு எந்த கவலைகளுமே இல்லை. துரியோதனன் சீண்டின சீண்டல் அவனுக்கு எவ்வளோ பெரிய துன்பத்தை தந்தது. ஆக சும்மா இருக்கும் சுதந்திரம் வேணும்னு ஆன்மீக பெரியோர்கள் சொன்ன மாதிரி நாம் நம்ம கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும்,
நமக்கு எல்லா காரியங்களும் கூடி வருங்கிறத தான் மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் மூலம் நடத்தி காட்டுறாரு. தன் வினை தன்னை சுடுன்ன மாதிரி துரியோதனன் கொடுத்த வாயி அவனுக்கே திரும்பி வந்துட்டது. இதுபோல் பக்தி தொடர்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.